கோவையில் ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் போட்டிகளில் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் மேடைகளில் நடனமாடி அசத்தினர். உலக ஆட்டிச தினத்தை முன்னிட்டு கோவையில் ஆட்டிசம் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குமாரம் பிரசாந்தி சிறப்பு பள்ளி சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி சரவணம்பட்டி பகுதியில் குமரகுரு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. இதில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளிட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கலை நிகழ்ச்சிகள், ஓவியம், விளையாட்டு உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகள் போட்டிகளில் நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் அசத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசு வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, கௌமார மடாலயம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள், குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சங்கர் வானவராயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்பு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கௌமாரம் பிரசாந்தி சிறப்பு பள்ளியின் நிறுவனர் தீபா மோகன்ராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒவ்வொரு வருடமும் சிறப்பு குழந்தைகளின் திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த வருடம் சாதாரண குழந்தைகளையும் ஆட்டிசம் பாதித்த சிறப்பு குழந்தைகளுடன் போட்டியில் இடம்பெற செய்துள்ளதாக தெரிவித்தார். சிறப்பு குழந்தைகளின் ஆட்டிச பாதிப்புகளை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப முறையான பயிற்சி கொடுத்தால் சில வருடங்களிலேயே அவர்களை இயல்பான குழந்தைகளாக மாற்றலாம். உடல் இயக்க பயிற்சிகளும் சீரான பேச்சு பயிற்சியும் கொடுத்தால் பேச சிரமப்படும் குழந்தைகள் விரைவிலேயே பேசுவதாகவும், மேலும் சிந்தித்தல் குறைபாடு உள்ளவர்களும் விரைவிலேயே நலம் பெறுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஆட்டிசம் குறைபாட்டை சீராக்க தற்போது பல மருத்துவ பயிற்சிகளும் செயல் விளக்க பயிற்சி முறைகளும் வந்துவிட்டன. அதனால் ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் சில வருட பயிற்சியிலேயே சாதாரண இயல்புடைய குழந்தைகளைப் போல பேசவும் பழகவும் முடிவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விழாவில் சிறப்பு குழந்தைகள் பாடல் இசையுடன் ஆடி பாடி கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். சிறப்பு குழந்தைகளை கைதட்டி பெற்றோர் மற்றும் பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இன்னைக்கு April 2 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே, ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டேவோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன். அதுக்காக நம்ம ரெசிடென்சியில் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம், ரெகுலர் ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வச்சு லாஸ்ட் இயர் பண்ணோம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் கல்ச்சுரல் இவெண்ட்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா நியூரோடிபிக்கல், அதாவது நார்மலாக இருக்கிற பசங்களும் ரெகுலர் ஸ்கூலில் இருக்கிற பசங்களும் நியூரோ டைவர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் நீட்ஸ் அந்த குழந்தைங்களும் சேர்ந்து இன்றைக்கி ஒன்றா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டேஜில். அண்ட் 35 to 40 குழந்தைங்கள நம்ம அக்ராஸ் கோயம்புத்தூர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ். இவங்களை வந்து நம்ம டிஸ்ட்ரிக் ஆனரபிள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் சார் வந்து ஹானர் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு KCT வந்து மெயின் பார்ட்னர் ஆகி நமக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் இவங்க எல்லாருமே பார்ட்னர் ஆகி இந்த ஒரு ஈவெண்ட்டை பெரிய ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், காலேஜ் சைட்லேருந்து நிறைய சப்போர்ட், ஒரு 7 to 8 காலேஜஸ் அண்ட் ரெகுலர் ஸ்கூல்ஸ் நிறைய பேர் இந்த குழந்தைங்களோட ஒரு லாஸ்ட் ஒரு 15 days பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்கள புரிஞ்சு இவங்க அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட்டு இன்றைக்கி ஆன் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம யார் நியூரோ டைவர்ஸ் யார் நியூரோ டிப்பிக்கல்னே சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் இது எல்லாமே நம்ம ஒரு வருஷம் இன்க்ளூசிவ் லாஸ்ட் இயர் எஜுகேஷன் பற்றி பண்ணோம், இந்த இயர் இன்க்ளூசிவ் கல்ச்சுரல் இவெண்ட் பற்றி பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கோயம்புத்தூரை வந்து கண்டிப்பாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியாக நம்ம இதை உருவாக்குறதுக்கான ஒரு நோக்கம்தான் இது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி அவங்களோட சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். கௌமாரம் பிரசாந்தி அகாடமி அண்ட் ஜெரியாட்ரிக்ஸ்னு சொல்லுவோம், ஹெல்பிங் ஹார்ட்ஸ், அவங்க கூடயும் நம்ம நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இன்றைக்கி ஒரு இவெண்ட் பண்ணுறோம். அதுதான் இங்க் ஃபெஸ்ட் 2023 இதுக்கு பேர் வச்சுருக்கோம். தட் இஸ் இன்க்ளூசிவ் கல்ச்சுரல் இவெண்ட். இது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ விழிப்புணர்வு ஜாஸ்தி ஆயிருக்கு. எங்ககிட்ட வர்றது பார்த்தீங்கன்னா 1 to 1.5 வயசுலேயே வர்றாங்க. இந்த மாதிரி வர்றப்ப என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா அந்த குழந்தைங்கள குறுகிய காலத்தில் அவங்களுக்கு தெரப்பி கொடுத்து இன்டர்வென்ஷன்ஸ் என்னெல்லாம் அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையோ அதெல்லாம் கொடுத்து ரெகுலர் ஸ்கூலுக்கு நம்ம அவங்கள புஷ் பண்ண முடியும். அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸோட, ஏர்லி இன்டர்வென்ஷனோட பெரிய சக்ஸஸ். அண்ட் இன் பிட்வீன்லையும் வயசுலையும் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்கோம்.